கொல்லப்பட்ட சுபாதி பற்றி பேச ஆரம்பித்த தமிழச்சி. அத்தோடு நிற்காமல் செல்வி ஜெயலலிதா பற்றி பேசத் தொடங்கினார். அவருடைய பல ஊகங்கள், உண்மைகள், ஆதாரங்கள் என்று பலதையும் வெளியிட்டு தமிழச்சி என்று இணையத்தளத்தில் பிரபலமாகினார். ஆனால் காற்றலை இணையத்தளத்தில் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டார் அந்த தமிழச்சி. அதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் துள்ளிக்கிட்டு எழும்பி வந்த இந்து தமிழச்சி விவசாயம்தான் வேண்டும், விவசாயியின் வியர்வையின் நிறம் சிகப்பு ரத்தம் என்று பல வார்த்தைகளை கூறிய ஜூலி பிணத்துக்கு போர்வை போற்றி பிச்சை எடுப்பது போன்று இப்பொழுது வேறு கோணத்தில் வித்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள். யார் தமிழச்சி? உண்மையான தமிழச்சியை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வெளியில் வந்து தான் தான் உண்மையான தமிழச்சி என்று கூறுபவர்கள் உண்மையிலேயே உண்மையாக இருக்கின்றார்களா? உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்கின்றோமா? எத்தனை கோணங்களில் எத்தனை வித்தியாசமான பார்வைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தமிழச்சி பாரதி கண்ட அந்த புதுமை பெண் அவளா தமிழச்சி? அவளே இப்பொழுது பாட்டியாக போய்விட்டாள். அவளை மிஞ்சுமளவு எத்தனையோ தமிழச்சிகள் வந்துவிட்டார்கள். இருப்பினும் தமிழச்சி தமிழச்சியாக இருக்கின்றார்களா? அதுதான் அதிசயமான ஆச்சரியமான கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு பதில் கூற